ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக் சிக்கன் பால்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. வேக வச்ச போன்லெஸ் சிக்கன் 100 கிராம்ஸ், 4 முட்டை வேக வச்சு வச்சுக்கோங்க, 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகாய் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 5-6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ எக்குக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வச்சு 1-2 இந்த சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பில், ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே கட் பண்ணி வச்சுருக்க பாதி சில்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/4 ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு 1-2 அரைச்சி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட சிக்கனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொட்டேட்டோவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா அதில் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பேலன்ஸ் சில்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக் எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெள்ளைக்கருவை லைட்டாக கீறி விட்டுக்கலாம். முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல அந்த மஞ்சக்கரு இருக்கோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக கீறி விட்டு எடுத்துட்டோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு உள்ளே இருக்க மஞ்சக்கருவை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா முட்டையிலேருந்தும் நம்ம மஞ்சக்கருவை எடுத்துடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிக்கனை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதை எக்கில் எப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுன்னு பார்க்கலாமா. அந்த எக்கை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ இருந்த இடம் ஃபுல்லுமே நம்ம சிக்கனை போட்டு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா எக்கையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டஃப் பண்ண எக்கை நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். எக்கில் வச்சு கவர் பண்ணலாம். ரொம்ப திக் லேயராக கவர் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ஒரு மீடியம் சைஸாக கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா அந்த எக்கே வெளியில் தெரியாத அளவுக்கு
பொட்டேட்டோ வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். இந்த கோட் பண்ணி வச்சுருக்க எக்கை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாக ரோல் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹார்டாக ரோல் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி மற்ற எல்லா எக்கையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் பால்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஒரு லேயருமே நம்ம வந்து அப்படியே ரசித்து சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள சத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.